எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் ஃபேஸ் ரோலர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஃபேஸ் ரோலர்ஸ்னால் என்னன்னு கேட்குறீங்களா? இதோ பாருங்கள், இதுதான் ஃபேஸ் ரோலர்ஸ். இதில் நான் ரோஸ் குவார்ட்ஸ் அண்ட் ஜேட் ஃபேஸ் ரோலர்ஸ் வச்சுருக்கேன். இப்போ காம்சனில் உங்களுக்கு பாருங்கள், இது ரோஸ் குவார்ட்ஸ். என்ன அழகான நிறம் இல்லையா? அப்படியே சில்லுன்னு இருக்குது தொட்டாலே. இது வந்து ஜேடு, இதுவும் ரொம்ப அழகான நிறம், தொட்டாலே சில்லுன்னு இருக்குது. இதனுடைய பயன்கள் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஒவ்வொன்றுக்குமே சிறப்பான குணங்கள் இருக்குது, அனைத்திற்குமே ஒரே வகையான குணங்கள் தான் இருக்குது. இதில் அவரவர்கள் விருப்பம் என்னவோ அதுதான் வாங்கிப்பாங்க பொதுவாகவே. சரி, இந்த ஃபேஸ் ரோலர்ஸில் அப்படி என்ன விசேஷம் இருக்குது அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்போ ரோஸ் குவார்ட்ஸ், ஜேடுன்றது மாணிக்கம்னு சொல்லுவோம், ரோஸ் குவார்ட்ஸ் வந்து ஒரு கிறிஸ்டல் வெரைட்டி. இதெல்லாம் இயற்கையாக பூமியில் விளைந்த பொருள்கள். இயற்கையாகவே ஒவ்வொரு குவார்ட்ஸ் கல்லுக்கும் ஒவ்வொரு நிறம் இருக்கும். இப்போ பாருங்க, உங்களுக்கு காம்சனில் அதில் பிங்க் நிறத்தில் ஒரு நிறம் இருக்குது, அது வந்து ரோஸ் குவார்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஜேடு வந்து பச்சை நிறத்தில் இருக்கும், அதுதான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மரகத பச்சைன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த நவரத்ன கற்கள் இருக்கு இல்லையா, அதற்கு நிகராக பேசப்படுது. இங்கே இல்லை, இங்கே தான் நம்ம பார்த்திங்கன்னா நவரத்ன கற்களை கொண்டாடுறோம். ஃபாரினுக்கெல்லாம் போனீங்கன்னா நீங்கள் நவரத்ன கற்களை காட்டிலும் இது போன்ற குவார்ட்ஸ் கற்கள் இருக்கு இல்லையா, அதற்குத்தான் அதிக முக்கியத்துவம் தருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு விஷயம் தெரியுது, இதில் என்னென்ன குணநலன்கள் இருக்குது, அதை வச்சா என்னென்ன பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்குன்றது தெரிஞ்ச காரணத்தினால அவங்க இன்றைக்கி நேற்று கிடையாது, ரொம்ப காலமாக பயன்படுத்திட்டு வர்றாங்க. இந்த குவார்ட்ஸ் கற்கள் எல்லாம் ஜெர்மனில் அதிகமாக பயன்படுத்தினாங்க. அதன் பெயர்கள் தான் ஒவ்வொன்றுக்கும் பார்த்திங்கன்னா, ரோஸ் குவார்ட்ஸ், அமெதிஸ்ட், சிட்ரின், அப்புறம் ஜேடு, இது போல் பல கற்கள் நிறைய இருக்குது புழக்கத்தில். இதெல்லாம் நினைக்கும்போது ரொம்ப வியப்பாக இருக்குது. நம்ம பூமிக்கடியில் இயற்கையாக இவ்வளவு பொக்கிஷங்கள் இருக்கா, நவரத்ன கற்கள் இருக்குது, வெள்ளி இருக்குது, தங்கம் இருக்குது, இது போன்ற பொக்கிஷங்கள் இன்னும் நிறையா இருக்குது. சில பொருள்களுடைய பயன்பாடுகள் தெரிஞ்சு நம்ம பயன்படுத்துகிறோம், தங்கம், வெள்ளி இல்லை நவரத்ன கற்கள், இதையே சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்கோம். அதை தாண்டி இயற்கையாக விளையக்கூடிய இது போல் பல கற்கள் நமக்கு பொக்கிஷங்களாக இருக்குது. சீனர்கள், நம்முடைய முன்னோர்கள், ராஜா ராணி, அந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் சொல்லணுன்னா குவீன் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த இது போன்ற கற்களை அதிகமாக பயன்படுத்தியிருக்காங்க. இப்படி பயன்படுத்துவது அவர்களுடைய கௌரவம் என்று நினைக்கிறார்கள், அதாவது ஒரு பிரஸ்டீஜியஸ் அப்படின்னு. இந்த குவார்ட்ஸ் கற்கள்லேயே அவங்க பாத்திரங்கள், தட்டெல்லாம், சாப்பிட்றதுக்கு தட்டு இந்த குவார்ட்ஸ் கற்களில் அமைச்சிருக்காங்க. டின்னர் செட்டே குவார்ட்ஸ் கற்களில் செஞ்சுருக்காங்க. அப்படி குவார்ட்ஸ் கற்களில் செஞ்ச டின்னர் செட்டோ இல்லை அதை அணிகலன்களாக அணிஞ்சாலோ அதை வியப்பாக பார்ப்பார்கள், இவங்க மட்டும் வச்சுருக்காங்களே, அவ்வளோ பெரிய ஆள் அப்படின்னுலாம் பார்ப்பாங்க. நான் கூட ஃபாரின் கண்ட்ரீஸ் போகும்போது நம்ம தங்கம் வெள்ளியை காட்டிலும் அங்கே பிளாட்டினம் அதிகமாக விரும்புகிறாங்க, அது ஒன்று. அதை தவிர நகை கடைகளில் இது போன்ற குவார்ட்ஸ் கற்கள் தான் நிறைய வச்சுருக்காங்க. நான் போய் அங்கே கல் ஏதாவது இருக்கா, நவரத்ன கற்கள் இல்லை ஏதாவது வித்தியாசமாக வாங்கிட்டு வரலாமே நினைவாகன்னு போய் பார்க்கும்போது அவங்கக்கிட்ட கேட்கும்போது இது போன்ற கற்களை எடுத்துக்கா காமிக்கிறாங்க. அப்போ தான் நமக்கு தெரிஞ்சு ஓ இப்படியெல்லாம் இங்கே பயன்படுத்துகிறாங்கன்னு அதை பற்றி படிக்க ஆரம்பித்த நிறைய செய்திகள் கிடச்சிது. இது போன்ற இயற்கையாக விளையக்கூடிய கற்களை அவங்க ஒன்றுமே பண்ணுறதில்ல, அப்படியே கழுவி அதை பயன்படுத்துகிறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அதை பூசிட்டு இல்லை நிறைய பாலிஷ் பண்ணிட்டு அதனுடைய தன்மையை கெடுக்கக்கூடாதுன்னு பார்க்குறாங்க. இயற்கையாக இருக்கக்கூடியதுக்கு எப்போவுமே சக்தி அதிகம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அங்கே பார்த்திங்கன்னா ஜோதிடத்திற்கு டேரட் கார்டு ரீடிங்னு இருக்கும், அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கற்களை, குவார்ட்ஸ் கற்களை பக்கத்தில் வச்சுப்பாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பயன்படுத்துவாங்க. ரோஸ் குவார்ட்ஸ் ஒரு சிலர் வச்சுப்பாங்க, ஒரு சிலர் ஜேடு வச்சுப்பாங்க, ஒரு சிலர் அமெதிஸ்ட் வச்சுப்பாங்க. இது போல் அவர்களுக்கு எது தோதாகப்படுகிறதோ, அவர்களுக்கு எது பொருத்தமாக இருக்கிறதோ அது போன்ற கற்களை வைத்து தான் ஜோதிடம் சொல்லுவாங்க. அப்படி சொன்னால் வந்து பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் கிடைக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. இதில் இந்த கற்கள் எல்லாம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சிட்ரின், அமெதிஸ்ட் இதெல்லாம் வச்சா ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருக்கேன் இல்லை. இந்த கற்களை எல்லாம் வைக்கிறனால பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் நமக்கு நல்ல மருத்துவ குணங்கள் கூட கிடைக்குது. நானே பல வருடங்களுக்கு முன்னாடி மிகப்பெரிய ஜோதிடர், எங்கள் குடும்ப நண்பர், அவர்கிட்ட போனதுக்கு அவர் ஜேடு கற்கள் சாதாரணமாக இருக்கும் இல்லையா,
அந்த கற்களை நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் அங்கங்கே அங்கங்கே வைங்க. உங்கள் பார்வையில் அடிக்கடி அது படணும், நீங்கள் அடிக்கடி அதை பார்க்கணும். அப்படி பார்க்கறதுனால நிறைய பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் கிடைக்கும், உங்களுக்கு உடம்புக்கும் நல்லது, கண்ணுக்கும் நல்லது, வீட்டிற்கும் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அவரே கொடுத்தார் கூட எனக்கு, ஒரு நட்புன்ற முறையில் அவர் இருக்கிறத எனக்கு கொஞ்சம் கொடுத்தாரு. சரி, அது வைக்கிறதுனால பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும். இந்த ஃபேஸ் ரோலில் என்ன நன்மை இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சாதாரணமாக இந்த ரோலர் வச்சுட்டு மசாஜ் செஞ்சாலே நம்ம ஸ்கின்க்கு ரத்த ஓட்டம் சிறப்பாக இருக்கும். அது தவிர நம்மளுடைய தசை பிடிப்புகள் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் இழகி கொடுக்கும், சரியாக இருக்கும். முகத்தில் இந்த ஃபேஸ் ரோலரை வச்சு செய்வாங்க. குறிப்பாக இந்த ஃபேஸ் ரோலர் வச்சுக்கிட்டு நம்ம முகத்தில் மசாஜ் செஞ்சோம்னா, அதாவது இது மசாஜ்னா ரொம்ப அழுத்தி இல்லை, இந்த ஃபேஸ் ரோலரை வச்சு இப்படி ரோல் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா ரத்த ஓட்டம் சிறப்பாக இருக்கும், தலைவலி இல்லாமல் போகும், சைனஸ் பிரச்சனையெல்லாம் போகும். அதை தவிர்த்து முகத்திற்கு ரொம்ப பொலிவு கூடிக்கிட்டே போகும், ஒரு இளமை தோற்றத்தை தரும். இந்த ரிங்கிள்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் போயிடும். அதை எப்படி பயன்படுத்தணும்னா, நம்மக்கிட்ட நீங்கள் க்ரீம் வாங்குறீங்க, ஃபேர்னஸ் க்ரீம் வாங்குறீங்க, இல்லை ஆலோவேரா ஜெல் வாங்குறீங்க, அப்படி இல்லை இந்த மசாஜ் ஆயில் வாங்குறீங்க, ஏதோ ஒன்று வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை நீங்கள் முழுசாக பூசிக்கோங்க. கையால் பூசின பின்னாடி இந்த ரோலர் வச்சு அப்படியே லேசாக மசாஜ் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா இந்த முகத்தில் இருக்கக்கூடிய 43 தசைகளும் வந்து சிறப்பாக செயல்படும். முகத்தில் சுருக்கமெல்லாம் இருந்ததுன்னா போயிடும், கண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய சுருக்கங்களும் போயிடும். கண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய சுருக்கங்கள் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா, இது போன்ற இந்த பக்கம் ரெண்டு பக்கமும் இருக்கும், இது போன்ற சின்ன கல் கொடுத்துருக்கு இல்லையா, அதை வச்சு இங்கே கண்ணுக்கு கீழே மசாஜ் பண்ணலாம். இன்னொன்று, இந்த சின்ன கல் இருக்கக்கூடிய பகுதியை நம்ம இண்டு இடுக்கலெல்லாம் போட்டு மசாஜ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். அதனால தான் ரெண்டு பக்கமுமே கொடுக்கப்பட்டிருக்கு. பாருங்க, சில எப்பவுமே எங்களுக்கு தலையெல்லாம் சூடாகவே இருக்குது, அப்புறம் இந்த முகத்தில் ஒரு இறுக்கம் இருந்துக்கிட்டு இருக்குது, ஒரு தெளிவு இல்லை, டயர்டாகவே இருக்குது என்னோடய ஸ்கின் எல்லாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ரோலரை வச்சு நீங்கள் மசாஜ் பண்ணிட்டு வாங்க, நல்லா கூலாக இருக்கும். இன்னொன்று, இந்த பிம்பிள் இருக்கிறவங்க க்ரீம் எல்லாம் கையால் எடுத்து பூசிட்டு மசாஜ் பண்ணாங்கன்னா அந்த பிம்பிள் இன்னும் ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதனால் நம்ம விஹா டாட் ஆன்லைனில் இப்போ ஆலோவேரா ஜெல் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அந்த ஜெல்லை நீங்கள் கையால் ஒரு முறை எடுத்துகிட்டு பட்டும் படாமல் பூசிக்கோங்க. அப்புறம் இந்த ரோலர் வச்சு நல்லா ரோல் பண்ணுங்கள். அந்த ஜெல்லெல்லாம் ஸ்கின்ல நல்லா ஊடுருவி போயிட்டு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. இப்போ கையால் பூசினா நமக்கு வந்து பிம்பிள் இன்னும் கூடிக்கிட்டே போகும், ஆனால் இந்த ரோலர் வச்சு செய்யும் பொழுது பார்த்தீங்கன்னா பிம்பிள் வந்து குறைஞ்சிக்கிட்டு தான் வரும். கையில் செய்கிறதுக்கும் ரோலரில் செய்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதாவது அந்த ஃபங்கஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் ரிமூவ் பண்ணிடும், டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணும், பிக்மெண்டேஷன் எல்லாம் இருந்ததுன்னா போயிடும், சுருக்கங்கள் போகும், புத்துணர்ச்சியை கொடுக்கும். மொத்தத்தில் சொல்லணுன்னா இந்த ரோலர்ஸ் பயன்படுத்தி நம்ம லேசாக மசாஜ் கொடுத்துக்கிட்டு இருந்தோம்னா நம்ம முகப்பொலிவு நாளுக்கு நாள் கூடிக்கிட்டு போகும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் இருக்கக்கூடிய மினரல்ஸ் தாது பொருள்களுடைய குணம் அப்படி. சரி, எனக்கு பிம்பிள் ஃபேஸாக இருக்குது, இல்லை ஆயில் ஃபேஸாக இருக்குது, இல்லை ட்ரை ஃபேஸாக இருக்குது, இல்லை ரெண்டும் கலந்த முகமாக இருக்குது, ஸ்கின் டோன் அப்படி இருக்குது, எந்த வகையான ஃபேஸ் ரோலர் பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபேஸ் ரோலர்ஸ் எது பயன்படுத்தினாலும் நல்லது தான், எது வேணும்னு முடிவு பண்ணுறது நீங்கள் தான். உங்களுக்கு அமிதிஸ்ட் பிடிச்சிருந்துச்சின்னா அமிதிஸ்ட் வாங்கலாம், ரோஸ் குவார்ட்ஸ் பிடிச்சிருந்துச்சின்னா அது வாங்கலாம், ஜேடு பிடிச்சிருந்துச்சின்னா அது வாங்கலாம், சிட்ரின் நான் கேட்டு பார்க்குறேன், சிட்ரின் கிடச்சா கூட கொடுக்குறேன், ரொம்ப நல்லது, எல்லா கல்லுமே ரொம்ப நல்லது. இந்த ரோலர்ஸை நம்ம பயன்படுத்தணும்னா நம்ம முகத்தில் இருக்கக்கூடிய எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் சரியாகும். ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க நம்ம விஹா டாட் ஆன்லைனில் இருக்கக்கூடிய ஃபேர்னஸ் க்ரீம், இல்லை நீங்கள் வேற என்ன க்ரீம் பயன்படுத்துகிறீங்களோ, உங்களுக்கு எது செட் ஆயிடுச்சோ அதை பயன்படுத்திக்கிட்டு நீங்கள் இந்த ரோல் பண்ணிங்கன்னா நல்லா ஊடுருவி உள்ளே போகும். நம்ம சாதாரணமாக பூசிக்கிட்டு ரிசல்ட் வரலன்னு நினைக்கிறதுக்கும் இது போட்டு நீங்கள் ரோல் பண்ணிங்கன்னா, இது என்ன வச்சுமா 5 நிமிஷம் பண்ணால் போதும், ரோல் பண்ண பின்னாடி நீங்கள் பாருங்கள் உங்கள் முகமே பளபள பளபளன்னு இருக்கும். இன்னொன்று, இது நிறத்தை கூட்டி கொடுக்கும். அதே போல் ஆயில் ஃபேஸ் இருக்கிறவங்க இந்த ஆலோவேரா ஜெல் நம்ம விஹா டாட் ஆன்லைனில் இருக்குது, ரொம்ப பிரமாதமாக இருக்குது. அதை பூசிக்கிட்டு ரோல் பண்ணிட்டு வாங்க, உங்கள் பிரச்சனைகள் சரும பிரச்சனைகள் எல்லாம் சரியாயிடும். இதில் முக்கியமாக குறிப்பிடப்பட வேண்டியது என்னென்னா, சைனஸ் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த ரோலர் வச்சு சாதாரணமாகவே நீங்கள் ரோல் பண்ணிங்கன்னா உங்களுடைய சைனஸ் பிரச்சனையெல்லாம் ஒரு கண்ட்ரோலுக்கு வரும். ஏன்னா இந்த சைனஸ் பிரச்சனையே உங்களுக்கு இந்த மூக்கடப்பு, இந்த தண்ணி எல்லாம் நீர் கொண்டு அங்கங்கே நிற்கும் இல்லையா, இந்த ரோலர் வச்சு நீங்கள் ரோல் பண்ணிங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு விடுபட்டு நாளுக்கு நாள் பார்த்திங்கன்னா உங்களுடைய சைனஸ் பிரச்சனை குறைஞ்சிக்கிட்டு வர்றதை நீங்களே கவனிக்கலாம். அடுத்தது, இந்த சின்
இந்த ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இது நல்லா லிஃப்ட் பண்ணியிருக்கணும், இந்த போன் எல்லாம் நல்லா தூக்கி இருக்கணும், அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இதுவும் நல்லா லிஃப்ட் பண்ணியிருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ரோலர் வச்சு பண்ணிங்கன்னா இந்த ஜா லைன் ரொம்ப அழகாக வரும். ஜா லைன்றது இங்கே இருக்கும் இல்லையா, அந்த ஜா லைன் வந்து இந்த காலகட்டத்தில் நிறைய பிள்ளைங்க விரும்புகிறாங்க, அதுவும் யூத்தாக இருக்கிறவங்க இங்கே நல்லா தூக்கி இருக்கணும், இங்கே ஜா லைன் எல்லாம் வரணும்னு விரும்புகிறாங்க, அவங்க எல்லாம் பயன்படுத்தலாம். அடுத்தது சின்ன நிறைய சதை இருந்ததுன்னு வைங்க, நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க கழுத்தில் சதை தொங்கிக்கிட்டு இருக்குது அப்படின்லாம், இந்த ரோலரை பயன்படுத்திக்கிட்டு வாங்க அந்த கழுத்து சதை பகுதி வந்து குறையிறத நீங்கள் பார்க்கலாம். இந்த கருப்பில் இருக்கக்கூடிய கருமையெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த தாலி செயின் போடுற இடத்துல கருப்பில் கருமை இருக்கும், அது எல்லாம் கூட நம்ம க்ரீம் வச்சுட்டு ரோல் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா அந்த கழுத்து கருமை கூட போயிடும். சரி, இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் க்ரீம் பூசிக்கிட்டீங்கன்னு வைங்களேன், போட்ட பின்னாடி இதை இப்படி அப்வர்ட் டைரக்ஷனில் இப்படி இழுத்து இழுத்து நீங்கள் ரோல் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜா லைன் வரணும்னு நினச்சிங்கன்னா இப்படி இப்படி வச்சு இப்படி ரோல் பண்ணும், ஒன்று வச்சு செஞ்சால் போதுமானது. அதே போல் இந்த கழுத்து பகுதியில் இருக்கக்கூடிய சதை தொங்குச்சுன்னா இப்படி பண்ணணும், இப்படி செய்துக்கிட்டு வரணும். சரி, இது வந்து நாங்கள் முகத்துக்கு மட்டும் பயன்படுத்தணுமா இல்லை உடலுக்கு, இப்போ கைகள் எல்லாம் டேன் ஆகிருக்குல்ல அதற்கும் பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தாராளமாக கைகளுக்கும் பயன்படுத்தலாம். நம்ம ஆலோவேரா ஜெல் இல்லை ஃபேர்னஸ் க்ரீம் இருக்கு இல்லையா, அதில் எல்லாம் சன் டேன் போகிறதுக்கும் நிறைய இயற்கையாக பல பொருட்களை நான் சேர்த்துருக்கேன். அதனால் நீங்கள் அந்த க்ரீம் பூசிக்கிட்டீங்கன்னு வைங்க, அதை வந்து இப்படி இப்படின்னு போட்டுவாங்க, ரோல் வச்சு கூட பண்ணலாம். இந்த நடுவில் இருக்கு இல்லையா கல் குவாட்ஸ் இருக்கு இல்லையா, அதை வச்சு கூட இப்படி தேய்ச்சிக்கிட்டு வரலாம். இது எந்த நேரத்தில் செஞ்சால் சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இரவு தூங்குறதுக்கு முன்னாடி க்ரீம் பூசிக்கிட்டு ஒரு 5 நிமிடங்கள் ரோல் பண்ணிக்கிட்டு காலையில் எழுந்து பாருங்கள். உங்களுக்கு எழுந்திருக்கும் போதே ஒரு புத்துணர்ச்சியாக ஃபீல் பண்ணுவீங்க, ஏன்னா நம்ம எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணுறோம். அழகாக இந்த ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா இந்த ரத்த ஓட்டத்தை சரி பண்ணுறோம், அப்புறம் மசில்ஸ் டைட்டாக இருந்ததுன்னா அதை சரி பண்ணுறோம், அப்புறம் சைனஸ் இருந்துச்சுன்னா அதை சரி பண்ணுறோம். இந்த ரோல் வச்சு காலையில் எழுந்திருக்கும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப புத்துணர்ச்சியாக இருக்கும். போதாததுக்கு நம்ம இந்த ஃபோன் எல்லாம் நிறைய யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த ஃபோனில் இருக்கக்கூடிய வைப்ரேஷன்ஸ் எல்லாம் நம்ம அதிகமாக தாக்குகின்ற காரணத்தினால இதெல்லாம் பயன்படுத்தினீங்கன்னா நல்ல ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். இப்போ அதிகமாக அதனால தான் இது பயன்படுத்திக்கிட்டு வர்றாங்க. இன்னொன்று வேற எங்கேயாவது இது பார்த்திங்கன்னா விலை ரொம்ப அதிகமாக குறிப்பிடப்பட்ட இருக்கும். நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா நம்ம வியூவர்ஸ் எல்லாருமே கலந்துருக்கீங்க, எல்லாருக்கும் இது போய் சேரணுங்கிறதுக்காக கொஞ்சம் கம்மி ரேட்டில் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். சரி, இந்த பதிவை முடிக்கிறதுக்கு முன்னாடி, விஹா டாட் ஆன்லைன் அடிக்கடி சொல்கிறீங்களே அப்படின்னு புதிதாக பார்க்கக்கூடியவர்கள் நினச்சிங்கன்னா கூகுளுக்கு போங்க, www.viha.online. அதாவது இதோட ஸ்பெல்லிங் வந்து தம்ப்நெயிலே நான் கொடுத்துருக்கேன். டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா நம்மளுடைய ஆன்லைன் ஷாப் ஓப்பன் ஆகும், அதில் விஹாஸ் நியூ ப்ராடக்ட்ஸ் அப்புறம் பியூட்டியில் போய் இந்த ப்ராடக்டை நீங்கள் தேடினீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். நம்முடைய விஹா ஃபேஸ் ரோலர் வந்து இந்த மாதிரி பேக்கிங்கில் வரும். சரி, மீண்டும் அடுத்த பகுதியில் வேற ஒரு நல்ல தலைப்போடு உங்களை எல்லாம் சீக்கிரத்தில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய விஹா டாட் ஆன்லைன் வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.